வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் நில் கவனி வித் உங்கள் சூப்பி. மெட்ராஸ் ஃபுட் டைரிஸோட இந்த எபிசோடில் இன்றைக்கி ஒரு ஆத்தென்டிக்கான நார்த் இந்தியன் ஹோட்டலை வந்து ட்ரை பண்ண போகிறோம். அது வேறு எங்கே இல்லைங்க, பிண்டு தான் ட்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம போக போகிறது பார்த்திங்கன்னா வேளச்சேரியில் இருக்க பிண்டை. வாங்க ஃபுட்டு டேஸ்ட் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ தாங்க வேளச்சேரியில் இருக்க இந்த பிண்டை வந்து ரெனோவேட் பண்ணாங்க. லாஸ்ட் மந்த்தே சாப்பிட வந்தோம், பட் ரெனோவேஷன்னால் சாப்பிட முடியாமல் போச்சு. பிண்டுன்னு போட்டிருக்க இந்த மைல் ஸ்டோன் முன்னாடியே இருந்துச்சுங்க. டோரு, பிரிக்ஸு, கலர்ஸ்லாம் இப்போ மாற்றிருக்காங்க. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே போனோடனே வெயிட்டிங் ஏரியா என்ன அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். ஏதோ பஞ்சாப்குள்ளேயே போன மாதிரி ஒரு ஃபீலு. பயங்கர கலர்ஃபுல்லாக, பயங்கர அட்ராக்டிவாக இருந்துச்சு. முக்கியமாக அவங்களோட தீம்லேருந்து டீவியேட் ஆகாமல் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பர். மெனு கார்டு பாருங்களேன், நியூஸ் பேப்பர் ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கப்பே நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் அப்போயே நம்மளோட ஆர்டரை டிசைட் பண்ணிடலாம். பிண்டில் எப்போயுமே ஸ்டீல் பிளேட் தாங்க கொடுப்பாங்க. இங்கே மட்டும் இல்லை, நிறைய பஞ்சாபி ஷாப்லாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ஸ்டீல் பிளேட் தான் கொடுப்பாங்க. கிளாஸ் பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல. போன உடனே ஆனியன்ஸ் அண்டு க்ரீன் சட்னி கொடுத்துருவாங்க. வினிகரில் ஊற வச்ச ஆனியனை அப்படியே சாப்பிடலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் சூப்பு தாங்க. டொமேட்டோ சூப் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீமு அண்டு பிரெட் பீசஸ் கூட வந்து நிறையவே இருந்துச்சு. 1/2 ஆர்டர் பண்ணியிருந்தோம், கரெக்டாக ஒரு சூப்பை 2 ஹாஃபாக கொடுத்துருக்காங்க. மற்ற கடையிலலாம் 1/2 கட்டை கொஞ்சம் நிறையா இருக்கும்ல, இங்கே கொஞ்சம் கம்மி தான். சூப் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட்டு சும்மா நச்சுன்னு இருந்துச்சுங்க. மெயின் கோர்ஸில் பன்னீர் கோலாபூரி, மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸு அண்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இவங்க பன்னீரை கண்ணை மூடிட்டு சொல்லியிருந்தாங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. அது ஸ்டார்டராக இருந்தாலும் சரி, சைடிஸாக இருந்தாலும் சரி, இன்றைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அவ்வளோ சாஃப்டாக நல்லா மசாலாவோட பிளெண்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் வந்துருச்சுங்க, அளவான சைஸு. நானோட பன்னீர் வச்சு சாப்பிட போகிறோம். நான் ஒரு பீஸை பிச்சு பன்னீர் கிரேவியில் நல்லா முக்கி எடுத்து க்ரீன் சட்னி கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டா இருந்துச்சு பாருங்கள் ஒரு டேஸ்ட்டு. அமேசிங்க, நாக்கில் அப்படியே டேஸ்ட்டு நடனம் ஆடிடுச்சு. நானை முடிச்சுட்டு அப்படியே ரைஸ் பக்கம் போவோம். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தாங்க. லுக் அண்டு டெக்ஸ்டர் பார்க்குறப்போ அவ்வளோவா இம்ப்ரெசிவாக இல்லை. சரி, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்துருச்சுங்க. ஃப்ரைட் ரைஸில் மஷ்ரூமை நல்லா பெருசு பெருசாக போட்டிருந்தாங்க. அண்டு ரைஸ் கூட பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக இருந்துச்சு, உடையாமல். ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா குவான்டிட்டி தாங்க. நார்மலாக இந்த மாதிரி பெரிய பெரிய கடையில் வந்து குவான்டிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோவா இருக்காது, பட் இந்த ரைஸோட குவான்டிட்டி நிறையவே இருந்துச்சு. வெறும் ரைஸை மட்டும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க, மஷ்ரூமோட ஸ்மெல்ல டாமினேட் பண்ணி டேஸ்ட்டு சும்மா கும்தாவாக இருந்துச்சு. கிரேவி வாங்கிட்டு மிக்ஸ் பண்ணாமல் எப்படி ரைஸ் அண்டு கிரேவியை கலந்து சாப்பிட்டா டேஸ்ட்டு டாப் நாச்சுங்க.
அப்படியே வாங்க டெசர்ட் பக்கம் போகலாம். ரப்டி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். ரப்டி பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக அண்ட் லைட் சில்லாக கொடுத்தாங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. வேறு நிறைய டெசர்ட் கூட இருந்துச்சு, நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். மெனு கார்டில் ஒரு ஐட்டத்தோட ப்ரைஸை பார்த்தேங்க, பயங்கர ஷாக் ஆகிட்டேன். நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாங்க, கர்ட் ரைஸு 289 ரூபா. அம்மா அடின்னு ஆயிடுச்சு. நம்மளோட பில்லு மொத்தம் 984 ருபீஸ் வந்துச்சுங்க. பட் எல்லா டிஷ்ஷோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அல்ட்டியாக இருந்துச்சு. இந்த ஆம்பியன்ஸில் இந்த டேஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஒர்த்தான ஃபுட்டு தாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நீங்கள் வந்து ப்ரைஸ்லாம் பார்த்துருப்பீங்க. என்னோடய பர்சனல் வியூ படி பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஃபுட்டு தாங்க. பட் ஒரு விஷயம் பார்க்கணுங்க, அந்த காசுக்கேற்ற ஃபுட்டு. ஏன்னா இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது நம்ம சாப்பிடணும் அப்படி கிடையாது. பட் அந்த ஃபுட்டோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிண்டோ நீங்கள் ஒரு வாட்டி. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லொக்கேஷன் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜூபி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ்.